இஸ்லாமியர்களின் இறை தூதர் முகமது நபியின் பிறந்தநாள் விழாவான இன்று மீலாது விழாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை உக்கடம் ஜி எம் நகர் பகுதியில் சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு மற்றும் சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் சார்பாக 5000 மேற்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கு இலவச உணவு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு தலைவர் ஹாஜி இதயத்துல்லா, சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் நிர்வாகி ஃபைசல் மற்றும் பள்ளிவாசல் இமாம்கள் கலந்து கொண்டனர். இறைவனுடைய பேரர்களால் பொதுவாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த நாளை வழமையாக உலகம் முழுக்க ரபியுல் அவ்வல் 12 அன்று கொண்டாடுவது வழமையாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் இவ்வாண்டும் சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிற சூழ்நிலை இருந்தாலும் கூட, கொரோனா என்று சொல்லுகிற கொடிய தொற்றின் காரணமாக அரசாங்கம் சில விதிமுறைகளை எல்லாம் விதித்திருப்பதன் காரணமாக நிகழ்ச்சிகளை வேறு விதமாக மாற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதை அதிகமாக வலியுறுத்தி சொல்லியதன் காரணமாக குழந்தைகளுடைய பேரணியெல்லாம் நாங்கள் நிறுத்தி வைத்துவிட்டு ஏழைகளுக்கு ஜாதி மதம் பார்க்காமல் எல்லா மக்களுக்கும் பெருமானார் அவர்களுடைய நபிகள் நாயகத்தினுடைய அந்த பிறந்த நாளில் உணவுகள் சமைத்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 5 தொடர்ந்து கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் சார்பாக இதை செய்து வருகிறோம். இவ்வாண்டு கிட்டத்தட்ட 1000 பேத்திற்கு ஏழை எளியவர்களுக்கு ஜாதி மதம் பார்க்காமல் உணவுகள் நபிகள் நாயகத்தினுடைய அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் கொடுத்து வருகிறோம். தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இன்னைக்கு மிலாது விழா நாடெங்கிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் இன்று அனைத்து மசூதிகளிலும் மௌலூது ஓதியும் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கியும் நபிகள் பெருமான் அவர்கள் புகழ்பாடி குழந்தைகள் ஊர்வலம் நடத்தியும் அவர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கியும் ஏழைகளுக்கு உணவு வழங்கியும் கொண்டாடப்படுகின்ற ஒரு தினமாக மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டு வருகிறோம். இன்றைய நாளை முன்னிட்டு இன்று கோவையில் குறிப்பாக உக்கடம் பகுதியில் சுனகமா யூத் ஃபெடரேஷன் சார்பாக சுமார் 8000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு